அன்று அமல அன்னையின் திருவிழா. 1841 ஆண்டு டிசம்பர் 8 நாள் அதிகாலையில் திருப்பலி நிறைவேற்ற உடையணிந்து கொண்டிருந்தார் ஓர் இளம் குருவானவர். ஆலயத்திற்கு வெளியே கோயிற்பிள்ளை ஓர் இளைஞனை பெரம்பால் அடித்துக் கொண்டிருந்தார். இளைஞன் மேல் விழும் ஒவ்வொரு அடியும் தமது நெஞ்சின் மேல் விழுவது போலிருந்தது அந்த குருவானவருக்கு. அவர் துடிதுடித்து போனார். எவண்டாங்க, வாடா வந்து பூச உதவி செய். எனக்கு தெரியாதுங்க. என்னது தெரியாதா? பின்ன எதுக்குடா இங்க வந்த? திருட்டு முழு முழிக்கிறான் பாரு, போட வெளிய. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, வேண்டாம் வேண்டாம், அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, வேண்டாம். எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது. ஐயோ, இல்ல எனக்கு பசிக்குது. இல்லடா, ஓடாத. என்ன ரொம்ப ஓட வச்சனா உன்ன சும்மா விட மாட்டேன். மாட்டிக்கிட்டியா? நண்பர்கள் தம்பி, உன் பேர் என்ன? பார்த்தலோமியோ காரலி. உன் வயசு? 16 இருக்கும். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல. எழுத படிக்க தெரியுமா? தெரியாது ஃபாதர். நான் கத்து கொடுத்தா? கத்துக்கறேன் ஃபாதர். எப்ப வகுப்பு ஆரம்பிக்கலாம்? நீங்க விரும்பினா இன்னைக்கே தூங்கலாம் ஃபாதர். தம்பி, உனக்கு சிலுவை அடையாளம் போட தெரியுமா? தெரியாது ஃபாதர். இதோ பார், நான் சிலுவை அடையாளம் போடும்போது நீயும் சேர்ந்து செய்யணும். நான் சொல்ற ஜபத்தை நீயும் திருப்பி சொல்லணும். பிதா, பிதா, சுதன், சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென், ஆமென். தாம் துவங்கப் போகும் ஆரட்ரி, அதாவது இளைஞர் மன்றம் என்ற மாபெரும் கோட்டைக்கு இவ்வாறு திருச்சிலுவையே அடிக்கல்லாய் அமைத்தார் அந்த இளங்குரு. சரி உக்கார், நான் இப்ப கொஞ்ச நேரம் உனக்கு மறைக்கல்வி நடத்துறேன். சரிங்க ஃபாதர். எழுத்து படிப்பு என்றால் என்னவென்றே தெரியாத பார்த்தலோமியா காரெல்லி என்ற அந்த ஏழை சிறுவன் இத்தாலி நாட்டின் தெருக்கள் தோறும் உதிர்ந்து கிடந்து நடப்போரின் கால்களுக்கடியில் நசிந்து உலர்ந்த ஆயிரம் ஆயிரம் இளைஞர்களில் ஒருவன். இறைவன் படைத்த இத்தகைய ஒப்பில்லா மலர்களை குப்பைகள் என்று சமுதாயம் ஒதுக்கி தள்ளிய போது, குப்பையில் கிடந்தாலும் மாணிக்கங்கள் மாணிக்கங்களே என்று எண்ணினார் அந்த இளங்குரு. அவர் கண்டெடுத்த முதல் மலர் அந்த பார்த்தலோமியா காரலிதான். இதுபோன்று இகழப்பட்ட எத்தனையோ இளைஞர்களால் அமையப் போகும் மாபெரும் மாலைக்கு அவனே முதல் மலரானான். யார் அந்த இளங்குரு? அவர்தான் திக்கற்ற ஏழை சிறார்களின் புகலிடமாய் வந்து பிறந்த புனிதர், அநாதைகளின் தந்தை ஜான் போஸ்கோ. புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் டான் போஸ்கோவை சந்திக்க ஒரு நாள் தூரின் நகரில் உள்ள ஆரட்ருக்கு சென்றார். டான் போஸ்கோ, நீங்க எல்லா நோயாளிகளையும் குணமாக்குறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நானா? அப்படி ஒண்ணும் இல்ல. குணமடைஞ்சவங்களே என்கிட்ட நேரடியா சொன்னாங்க ஃபாதர். நிறைய பேர் இந்த சகாய அன்னையின் திருத்தலத்தை தேடி வர்றாங்க. அவங்க பக்தியோடு ஜபிப்பதனாலும் நவ நாட்கள்ல நம்பிக்கையோடு பங்கேற்பதாலும் அவங்க நோய்கள்ல இருந்து பூரணமா சுகம் பெறாங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எல்லாம் அந்த அன்னையின் செயல்தான் ஃபாதர். அப்படின்னா அந்த அன்னை என்னையும் குணப்படுத்தட்டும், அப்ப நானும் அன்னையின் அற்புதங்களை நிச்சயமா நம்புவேன். சரி, உங்களுக்கு என்ன நோய் சொல்றீங்களா ஃபாதர்?
எனக்கு தீராத வலிப்பு நோயிங்க. பல வருஷங்களா அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது விபத்துல மாட்டிக்குவேன்னு தனியா எங்கேயும் போறதில்ல. நான் சாப்பிடாத மருந்தே இல்லை ஃபாதர், ஒரு பலனும் இல்லை. அதனால எல்லாரையும் போல கடைசியா நானும் கடவுளே கதி நீங்க வந்திருக்கேன் ஃபாதர். அப்படின்னா நீங்களும் அவங்கள மாதிரியே செய்யணும். உங்களால முடியுமா? முட்டி போட்டு என்னோட சேர்ந்து ஜபம் செய்யுங்க, பாவ சங்கீர்த்தனம் செஞ்சு நன்மை வாங்குங்க. நிச்சயமா சகாய அன்னை உங்களுக்கு ஆறுதல் தருவாங்க. இதை என்னால செய்ய முடியாதுங்க ஃபாதர். வேற ஏதாவது செய்ய சொல்லுங்க ஃபாதர். ஏன் செய்ய முடியாது? வந்து வந்து எனக்கு கடவுள் மேல மாதா மேல ஜபத்துல எல்லாம் எனக்கு நம்பிக்கைங்கிறதே இல்லைங்க. சற்று நேரம் மருத்துவர் என்ன செய்வது என தெரியாமல் தயங்கினார். அவர் கோயிலுக்கு போய் 40 ஆண்டுகள் ஆயிற்று. தொன்போஸ்கோ மண்டியிட்டு அவருக்காக ஜெபித்தார். பிறகு மெதுவாக மருத்துவரும் மண்டியிட்டு மனதுருக கண்ணீரோடு பாவ சங்கீர்த்தனம் செய்தார். அந்த மருத்துவரிடம் சகாய அன்னையின் அருளால் தூய ஆவி அவர் மீது இறங்கி பூரண சுகம் பெற்றார். ஆயிரத்தி 1849 ஆம் ஆண்டு தொன்போஸ்கோவுடைய அறற்றியில் சார்லஸ் என்ற 15 வயது மாணவன் தீவிர வியாதியால் பீடிக்கப்பட்டு சாகும் தருவாயில் இருந்தான். மருத்துவரும் கைவிட்டு விட்டார். அவஸ்தை பூசுதல் கொடுக்க தொன்போஸ்கோவை தேடினார்கள். ஆனால் தொன்போஸ்கோ வெளியூர் பயணம் சென்று இன்னும் திரும்பவில்லை. ஆகவே பங்கு தந்தையை அழைத்து அவஸ்தை கொடுத்தனர். ஆனால் மாணவனோ தொன்போஸ்கோ தொன்போஸ்கோ என்று முனகிக் கொண்டே உயிர் நீத்தான். தொன்போஸ்கோ திரும்பி வந்தவுடன் செய்தி கேட்டு அவன் வீட்டிற்கு விரைந்து சென்றார். அங்கே தொன்போஸ்கோ தொன்போஸ்கோ, நீங்க ரொம்ப லேட், எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் மகன் செத்து போயிட்டாங்க. இல்ல, உங்க மகன் சாகல, தூங்குறான். எங்க அவனை கிடைத்திருக்கீங்க? நான் அவனுக்கு பாவசங்கீர்த்தனம் கேட்கணும். தொன்போஸ்கோவை சார்லஸ் கிடத்திருந்த அறைக்கு அவன் தந்தை அழைத்துச் சென்றார். பிறகு தொன்போஸ்கோ பக்தியோடு ஜெபித்துவிட்டு சார்லியை உரத்த குரலில் அழைத்தார். சார்லி, சார்லி, எழுந்திரு. தொன்போஸ்கோ, தொன்போஸ்கோ, என்னையே இந்த மாதிரி கிடத்திருக்காங்க. ஒண்ணுமே புரியல ஃபாதர். தொன்போஸ்கோ, உங்களை பார்க்கணும்னு நான் அவளா இருந்தேன். உங்ககிட்ட பேசணும், நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யணும் ஃபாதர். சொல்லு மகனே, இங்க யாரும் இல்ல, பயம் இல்லாம பேசு. உனக்காகவே நான் வந்திருக்கேன் ஃபாதர். நான் போன பாவ சங்கீர்த்தனத்துல ஒரு பாவத்தை சொல்லாம மறைச்சு வச்சுட்டேன். ஒரு கெட்ட நண்பர் தான் இந்த பாவத்திற்கே காரணம். பிறகு இப்போ நான் தூங்கும்போது ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நான் நரகத்தின் வாயிலில் பேய்களின் பிடியில இருந்தேன். அப்போ ஒரு விண்ணரசி அங்க வந்து அவனை விட்டுடுங்க, அவன் இன்னும் தீர்ப்பிடப்படவில்லை என்று கூறி அந்த பேய்களிடமிருந்து என்னை விடுவித்தார்கள். அப்பதான் உங்க குரல் கேட்டு நான் எழுந்தேன் ஃபாதர். எனது பாவ சங்கீர்த்தனத்தை தயவு செஞ்சு கேளுங்க. இவ்வாறு கூறி சார்லி நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்தான். பிறகு 2 மணி நேரம் உயிரோடு இருந்தான். நான் விண்ணகம் செல்ல தயார் என்று சொல்லி நல்ல மரணம் அடைந்தான். இத்தாலியில்
வின்னோவா என்ற கிராமத்தில் 1869 மே மாதத்தில் கண் வலியினால் பாதிக்கப்பட்ட மரியா என்ற ஒரு இளம்பெண்ணை கண்ணிலே ஒரு பெரிய கட்டுடன் அவளுடைய தாயாரும் அத்தையும் புனித தொன்பஸ்கோவிடம் அழைத்து வந்தனர். சாமி, எனக்கு கண்ணு தெரியல, ஒண்ணும் தெரியல ஃபாதர். சகாய மத ஆசிரால நீங்க தான் என்ன குணப்படுத்தணும் ஃபாதர். அழாதம்மா, அழாத. அந்த பேண்டேஜ் எடுத்துட்டு உன் கண்ணு திறந்து பாரு. தெரியுதான்னு நல்லா பாரு. இப்ப ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே தெரியலங்க சாமி. உனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? ஆமாங்க ஃபாதர், ரொம்ப ஆசையா இருக்கு. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். உனக்கு பார்வை கிடைச்சா நல்லத மட்டுமே பார்க்க உன் கண்ணை பயன்படுத்துவியா? கடவுளுக்கு எதிரா பாவம் செய்யாம இருப்பியா? எனக்கு பார்வை கிடைச்சா ஃபாதர், நான் இந்த கண்ணை பாவத்துக்கு ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டேன் சாமி. இது சத்தியம், சத்தியம். என்ன நம்புங்க சாமி, நம்புங்க. அப்படின்னா நீ எப்பவுமே சகாய மாதா மீது நம்பிக்கவேமா? கட்டாயம் உனக்கு பார்வை கிடைச்சிரும். சரிமா, இங்க பாரு, என் கையில என்ன இருக்கு சொல்லுமா பாக்கலாம். என்னமா சொல்ற? என் கையில என்ன இருக்குன்னு சொல்ல பாக்கலாம். வந்து சகாய மாதா மெடல் ஃபாதர். இதோ இன்னொரு பக்கம் யார் இருக்காங்கன்னு சொல்ல பாக்கலாம். வந்து ஒரு வயசானவர் ஃபாதர், லில்லி பூ கையில. அவரேதா புனித சூசிய பிரீதா. இந்த வாங்கிக்கோ. ஐயோ, தவறி கீழே விழுந்துருச்சே. மரியா, நீயே அதை தேடி இடமா பார்க்கலாம். சாமி, இதோ இதோ கிடைச்சிருச்சு பாருங்க. மரியாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவள் எல்லா இடத்திற்கும் துள்ளி குதித்து ஓடிச் சென்று எல்லோருக்கும் தான் பார்வை பெற்றதை எடுத்துச் சொல்லி பிறகு சகாய அன்னையின் பாதத்திலே ஆனந்த கண்ணீருடன் நன்றியோடு சரணடைந்தாள். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் சகாய அன்னை புதல்வியர் சபையில் அருட் சகோதரியாக சேர்ந்தார். சகாய அன்னையின் நவ நாட்களில் தொன்போஸ்கோ இல்லத்தில் ஏதாவது ஒரு புதுமை நடந்து கொண்டே இருக்கும். அது உடலுக்கு நற்சுகமாகவோ அல்லது பாவிகள் மனம் திருந்த நல்ல பாவர் சங்கீர்த்தனம் செய்வதற்கான வழியாகவோ இருக்கலாம். சிலருக்கு மனதிற்கு அமைதி கிடைக்கும், மற்றவருக்கு மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழி பிறக்கும். நண்பர்களே, சகாய அன்னியின் பரிந்துரையால் மக்கள் ஏராளமான நன்மைகளை அடைந்தனர். நாமும் நம்பிக்கையோடு இந்த ஜபத்தில் பங்கு பெறுவோமாக.